கண்ணெதிரே தோன்றினாள். சொல்லுடா, அவ பேர் உனக்கு எப்படி தெரியும்? ஏன் சக்தி, எதுவும் பேசாம அப்படியே இருக்க? தயவு செஞ்சு சொல்லு சக்தி, பிளீஸ். சக்தி, என்ன நடக்குது இங்க? இவன உனக்கு ஏற்கனவே தெரியுமா? யார் இவன் சொல்லுமா? யார் இவன்? சிவா சார் அப்புச்சி. சிவா சார்னா புரியல, சொல்லுமா. ஏன் தயங்குற? இவன் ஏதாச்சும் உன்னை மிரட்டி வச்சிருக்கானா? உனக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? எதுக்காக உன்னை தேடி இவங்க வந்திருக்கா? நீ பஸ்ல வந்தப்போ ஒரு பொண்ணு உன்னை கொலை பண்ண வந்தான்னு சொன்னியே, அதுவும் இவன் அனுப்பின ஆளு தானா? இல்ல இல்ல, இவ வாயை தொடர்ந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறானே. இட உடம்ப ஏதாவது சொல்லிட்டான், இவர் துப்பாக்கி வச்சிருக்கிற வேகத்துக்கு சுட்டு தள்ளாம விட மாட்டாரு போல இருக்கு. பேசாம நாமளே சொல்லிட வேண்டிதான். பயப்படாம சொல்லுமா, எதுவா இருந்தாலும் இந்த அப்புச்சி பாத்துக்கிறேன். இவன் என்ன சொல்லி உன்ன மிரட்டி வச்சிருக்கான்? சார் சார் சார், நானே சொல்லிடுறேன் சார். சக்தி என்னோட வைஃப். எது வைஃப்? ஐயோ சார், சக்தி என் பொண்டாட்டி. அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போக தான் நான் வந்திருக்கேன். நான் சொன்ன என்ன திமிர் இருந்தா எம்பேத்திய உன் பொண்டாட்டின்னு சொல்லுவேன். பொண்டாட்டிய பொண்டாட்டின்னு சொல்லாம வேற எப்படி சார் சொல்லுவாங்க? இதுக்கு போய் கண்ணை வீங்குற அளவுக்கு அடிச்சிட்டீங்க. உங்க ஊர்ல மாப்பிள்ளைக்கு இப்படிதான் மரியாதை கொடுப்பீங்களா? வா, என்னமா வலிக்குது. என்ன சக்தி, இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா அப்புச்சி. எனக்கும் சிவா சாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஓஹோ, இப்பதான் எனக்கு புரியுது. உன் அப்பா ரத்தனம், என்கிட்ட அவன் பாக்குற மாப்பிள்ளைய உனக்கு கட்டி வைக்க ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தகவல் சொல்லாம இவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல அப்பச்சி. என்ன நடந்துச்சுன்னா? இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. உன் அப்ப அவன மாதிரியே ஒரு ஆளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். இந்த ஆகாவலி உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்திருக்கான். நீ இவனோட சித்திரவதையை தாங்கிக்க முடியாம இங்க வந்திருக்க. நான் சொல்றது சரிதானே? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல அப்புச்சி. பின்ன எதுக்கு அவன் கூட வாழாம அப்புச்சி வீட்டுக்கு வந்திருக்க? எல்லா பொண்ணுங்களும் புகுந்த வீட்டுல பிரச்சனைனா நேரா பிறந்த வீட்டுக்கு தானே போவாங்க. நீ அங்க போக முடியாம இங்க வந்திருக்கன்னா இவன் உன்னை அடிக்கிறான், கொடுமைப்படுத்துறான்னு உங்க அப்பன் கிட்ட சொன்னா அவன் உன்னை திட்டுவான்னு பயந்துகிட்டு தான் இந்த அப்புச்சி வீட்டுக்கு வந்திருக்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்பச்சி. அட சும்மா இருமா. இவன் கிடக்குறான் மாப்பிள்ளையா மாப்பிள்ள, இவனை எல்லாம் சுட்டு கொள்றத விட அடிச்சு வேண்டாம் அப்பச்சி. அவர் விட்டுருங்க பாவம். பாத்தியா, இதுதான்டா பொண்டாட்டிங்கறத. என்னதான் நீ அடிச்சு கொடுமை பண்ணாலும் உனக்கு ஒண்ணுன்னா எப்படி துடிக்கிறா பாத்தியா? ஐயோ சார், என் பக்கத்து நியாயத்தை நீங்க கேட்க மாட்டேறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் அப்படிலாம் அடிச்சு கொடுமைப்படுத்தினதே இல்லை. ஆமா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். என்ன நீ என்ன சாரு மோருன்னு கூப்பிட்டு இருக்க? உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல சார். அதான் இந்த ஊர்ல எல்லாரும் என்ன அப்புச்சின்னு தான் கூப்பிடுவாங்க. அதனால நீயும் என்ன அப்படியே கூப்பிடு. இந்த சாரு மோரெல்லாம் வேணாம். சரிங்க அப்புச்சி, உங்க மேல சத்தியமா சொல்றேன், சக்தியை நான் எந்த டார்ச்சரும் பண்ணதில்ல. செய்யறதையும் செஞ்சு போட்டு எம்மாலேயே சத்தியம் பண்ணுவியா?
ஐயோ அப்பச்சி, சத்தியமா நான் சக்தி அடிச்சதுன்னு இல்லை, தொட்டது கூட கிடையாது. நிலைமை எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைப்பேன்னு தெரியல. பொண்டாட்டி கோவிச்சுட்டு வந்துட்டா, அவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போக வந்திருக்க, அதானே நீ சொல்ல வர? அப்பா இப்பதான் அப்பச்சி நீங்க நான் சொல்ல வந்தத புரிஞ்சுக்கிட்டு சரியா பேசுறீங்க. என்ன சக்தி, இவன் சொல்றது உண்மையா? இவன் கூட போக உனக்கு விருப்பம் தானா? நீ நேரா வந்து ஜட்ஜு முன்னாடி நின்னு எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொன்னாதான் டைவர்ஸ் கிடைக்குமா? நீ சைன் பண்ண டைவர்ஸ் பேப்பரும் செல்லும். நீ நேரா வந்து என்ன வேணாம்னு சொல்லிட்டு போயிடு, நான் ஒத்துக்கிறேன். என்னம்மா பதிலையே காணோம்? இல்ல அப்பச்சி, நான் இவர் கூட போறேன். அவன் வந்து கூப்பிட்டதும் போறேன்னு சொல்ற, அப்புறம் ஏன் கோவிச்சுக்கிட்டு இங்க வந்த? ஒரு சின்ன மனஸ்தாபம். அதான் சின்ன மனஸ்தாபமோ பெரிய மனஸ்தாபமோ, உன்னை கஷ்டப்பட வச்சிருக்கான்ல உங்க அப்பன் பார்த்த மாப்பிள அப்படித்தான் இருப்பான். உங்க அம்மா மாதிரியே புருஷம் பண்ற கொடுமையெல்லாம் வெளிய சொல்லாம மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டே இருக்காத. எதுவா இருந்தாலும் மறைக்காம இந்த அப்புச்சி கிட்ட சொல்லு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்புச்சி, நான் அவர் கூட கிளம்புறேன். சக்தி சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. இப்படியே அனுப்பி வச்சா சரி வராது. ஏன்னா ரத்தனம் பார்த்த மாப்பிள்ள அவனை மாதிரியே ஃப்ராடா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இவன் நல்லவனா கெட்டவனான்னு நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் சக்தியை இவன் கூட அனுப்பி வைக்கணும். என்ன இது, சக்தியே நம்ம கூட கிளம்பி சென்னைக்கு வரேன்னு சொல்லிட்டா? ஆனா ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்காரு இவரு, என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. டேய் மைதா, அப்பச்சி சொல்லுங்க. அப்பச்சி இவன் முதல்ல போனான் துப்பாக்கிய தூக்கிட்டு வந்தான், இப்ப எதை தூக்கிட்டு வர போறானோ? கண்ணை வேற வலிக்குது. என் சக்தி நீயே வரேன்னு ஒத்துக்கிட்ட, இன்னும் உங்க அப்பாச்சி ஒன்னு அனுப்பி வைக்காம சஸ்பென்ஸ் வைக்கிறாரு. எனக்கு என்ன தெரியும், இதுக்குதான் அப்பவே இங்க இருந்து போயிருங்க போயிருங்கன்னு சொன்னேன். இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? அப்பச்சி கிட்ட மாட்டினா அவ்வளவு சீக்கிரத்துல விடவே மாட்டாரு. நீவும் பொண்டாட்டிய ஊருக்கு கூட்டிட்டு போலான்னு எழுதி இருக்கு. இன்னொரு சீட்டுல நீ கூட்டிட்டு போக கூடாதுன்னு எழுதிரு. இதுல அழைச்சிட்டு போலான்னு வந்தா நீ சக்திய அழைச்சிட்டு போலாம், போக கூடாதுன்னு வந்தா நீ இங்கேயே தான் இருக்கணும். நான் தீர விசாரிச்சு உன்னை டெஸ்ட் பண்ணி என் மனசு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் உன்னை அனுப்பி வைப்பேன். சரியா? என்ன பிச்சு இப்படி சொல்றீங்க? அதான் சக்தி வரதுக்கு சம்மதிச்சாலே, அப்புறம் எதுக்கு இந்த சீட்டு விளையாடலாம்? என் மனசுல ஏதோ நெருடலாவே இருக்கு, அதனாலதான் இந்த சீட்டு போட்டு பாக்குறேன். நான் எப்பவும் இப்படிதான் முடிவெடுப்பேன். சரி, கேள்வி மேல கேள்வி கேட்காது, சீட்ட குலுக்குறேன். அப்படின்னா இந்த சீட்ல சக்தியை கூட்டிட்டு போக கூடாதுன்னு வந்துச்சுன்னா நான் கூட்டிட்டு போக கூடாது, அப்படியா பிச்சி? அதத்தான் நான் தெளிவா சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? ஏய் இத போடுங்க பிச்சி. தம்பி நீங்களே ஒன்னு எடுங்க. கடவுளே, இந்த டைனோசரஸ் கிட்ட இருந்து எப்படியாவது என்னை காப்பாத்து. இந்த சீட்ல போகலான்னு வந்திருக்கணும், போகலான்னு வந்திருக்கணும்.
என்னப்பா என்ன வந்திருக்கு?